ප්‍රධාන පක්ෂ තුන ඇර අනිත් පක්ෂ අපිට තීන්දු කරන්න වෙනවා මොන මොන ක්‍රියාමාර්ග අපි ගත යුතුද අනුපාත චන්ද ක්‍රමයේ මරින්ද මුන්නල් ජනාධිපති ජයවර්ධනවල් කොණ්ඩවරපට විගදාසාර තේර්දල් මුරයේ මාටියමකින් උරිමයි එවරකම් කඩයාදන නව සම සමාජ කචියின் தலைவர் விக்ரமபாகு கர்ணாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள கட்சியின் காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில் தேர்தல் முறையை மாற்றியமைக்க வேண்டும் என்பது அவசியம். ஆனால் விகிதாசார முறையை மாற்றியமைக்கும் உரிமை எவருக்கும் கிடையாது. மறைந்த ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்த்தனவால் மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமே விகிதாசார தேர்தல் முறை. இதில் கை வைக்க நினைத்தால் வீதிக்கு இறங்கி போராட வேண்டி ஏற்படும். அத்துடன் தமது கட்சித் தலைவர் ஒருவரால் பெற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த தேர்தல் முறையை மாற்றியமைக்க ஐக்கிய தேசிய கட்சியும் உடன்படுமாயின் அது கட்சிக்கும் கட்சித் தலைவருக்கும் உழைக்கும் துரோகமாகும். அதனை துரோகி கட்சியாகத்தான் நாம் நோக்குவோம். அண்மையில் நடைபெற்ற தேசிய நிறைவேற்று சபை கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒன்றென மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் குறிப்பிட்டார். மூளைக்கோளாறு உள்ளவர்கள்தான் இரண்டு கட்சிகளும் ஒன்றென தெரிவிப்பர். கடந்த 2005 மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு தெரிவித்து அவருக்காக தேர்தல் பிரச்சார பணிகளில் அனுரகுமர முழு மூச்சுடன் செயற்பட்டார். மஹிந்த ராஜபக்ச அன்று எந்த பாதையை தேர்ந்தெடுத்தார் என்பது அனுரகுமாரவிற்கு தெரியாமல் போய்விட்டதா? அன்று மஹிந்தவிற்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு இன்று இரு கட்சிகளும் ஒன்றென தெரிவிக்கின்றார். தற்போது தேசிய நிறைவேற்று சபையிலும் அனுரகுமார அங்கம் வகிக்கின்றார். தேசிய நிறைவேற்று சபையை உருவாக்குவதற்கு யோசனை முன்வைத்ததும் அவரே. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்திருந்தால் மஹிந்தவ தமது குடும்பத்தையே கருவறுத்திருப்பார் என ஜனாதிபதி மைத்திரி தெரிவித்திருந்தார். தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருந்த நேரம் தான் நண்பரின் வீட்டில் மறைந்திருந்ததாக அவர் உலகிற்கே அறிவித்திருந்தார். அவ்வாறான ஒரு கொடுங்கோல் ஆட்சி இந்த நாட்டில் நடைபெற்றது. மற்றது வெள்ளை வேனில் மக்களை கடத்திச் சென்றார்கள். அவன்காட் ஆயுதக் களஞ்சிய சாலையை கடலில் மட்டுமன்றி பிஎம்ஐசிஎச்சிலும் வைத்திருந்தனர். சுமார் 3000-க்கும் அதிகமான நவீன ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவற்றை வைத்து என்னவெல்லாம் செய்தார்கள் என்று தெரியவில்லை. இவ்வாறான ஒரு ஆட்சியை வேறு எந்த ஆட்சியுடனும் ஒப்பிட முடியாது. அவ்வாறான ஒரு மோசமான ஆட்சி இந்த நாட்டில் நடைபெற்றது. அனுரகுமார ஆரம்பம் எது முடிவு எது என்று அறிந்து கொள்ள முடியாமல் உள்ளார். அது தெரியாமல் இரண்டு கட்சிகளும் ஒன்றென கூறி வருகிறார். அனுரதிசா நாயக மத்தியத்து ஹெமோம கேகானோ ஹெம கேன் பே ஹெம் கேன் பே ஹெம கரான் பே அரே மிக்கல ஹெம கேவகட அபி சம்மாதான் நாயக்கல பூம பாயவில கேகான் பட்டாங்க என தெரிவித்தார். அதேவேளை எதிர்வரும் 19ஆம் தேதி தேர்தல் முறை குறித்து கலந்துரையாட உள்ளதாகவும் அதில் முக்கிய தீர்மானங்கள் எட்டப்படும் எனவும் தெரிவித்தார். அதிராஜவாதிங்க குமாந்திரன கதாக்கிரமின் அதிராஜவாதிங்க பத்பலையான் ஹெட்டிட்ட வடகன்ன சங்கிதானியக்கில அப்படி தான் பேதிலுக்கியாண்டு.